பிக் பாஸ்ல எப்பவும் போல ஒரு லவ் ஜோடின்னு நம்ம நினைச்சவங்க தான் அமிர் அண்ட் பாவனி. ஆனா நம்ம நினைச்சதெல்லாம் போயின்னு காட்டிட்டு இருக்காங்கப்பா இவங்க. இந்த பேர் தான் ஒரு ரியல் டைம் கப்பல்னு எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே பிக் பாஸ்ல ஒவ்வொரு சீசனும் எல்லா லவ் கப்பல்ஸும் ஸ்டோரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நீ யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி கண்டுக்காம போயிடுவாங்க. இதெல்லாம் தான் பாக்குறப்போ நமக்கு பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா இருக்குமோன்னு தோணும். அந்த லிஸ்ட்ல வர ஜோடிங்க தான் ஹாரவ், ஓவியா, கவின், லாஸ்லியா, மஹத், யாஷிகா, முகேன், அபிராமிலாம். அச்சோ, இவரை மறந்துட்டனே, நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அண்ட் ரட்சிதா தான். ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுக்கிறேன்ப்பா, இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. இதில் யாராச்சும் ஹர்ட் ஆகியிருந்தா கேஸ்லாம் கொடுத்துடாதீங்க. சரி, நம்ம டாபிக்கு வருவோம். அமிருக்கு கொஞ்ச நாளில் அவரோட பிறந்த நாள் வரப்போறதுனால அவர் கூட இதுவரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க பாவனி. அதுவும் சும்மா இல்லைங்க, என்னோட ஹயன் மேன், சூப்பர் மேன்லாம் மென்ஷன் பண்ணி அமிர் இல்லைன்னா என் லைஃபே ஃபுல்ஃபில்டாக இருந்திருக்காது. அவர் எனக்கு கொடுக்குற காதலையையும் அக்கறையையும் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு அவர் என் மேலே பொழிஞ்சிருக்காருன்னு அவரை ரொம்ப அழகாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்காங்க. பிக் பாஸ் ஜோடியிலேயே இவங்களுக்கு ஒரு விதமாக கல்யாணம் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஆமாப்பா, அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் மாலையும் கழுத்துமா டான்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க இவங்க. இவ்வளவு ஏன், பிபி ஜோடியில் டைட்டில் வின்னரே இவங்க தான். அதில் ஒரு பிக்கை தான் பாவனி இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. மதம் எல்லாத்தையுமே தாண்டி இவங்க காதல் ரொம்ப அழகாகவே வெளிப்பட்டுட்டு இருக்கு. இது போல் எப்போவும் இவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த அழகான காதல் ஓவியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.